காலையில இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெங்கடேசன் அவர்கள் மிக சிறப்பான ஒரு லைவான மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்திருக்காரு உங்களுக்கு. நம்ம பிரெயின்ல இருக்க செல்ஸ் வந்து எப்பயுமே ஒரு மோட்டிவேஷன் இல்லைன்னா ஒரு விளக்கறியறதுக்கு எப்படி நம்ம என்ன ஊத்துறோமோ அது மாதிரி நம்ம எண்ணத்துக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து ரொம்ப அவசியமாக ஒரு தேவைப்படுது. யாருமே பார்த்தோம்னா அவங்க ஒரு சாதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு ரோல் மாடலாக வச்சிருப்பாங்க கண்டிப்பா வாழ்க்கையில. அப்படி ஒரு எய்ம், ஒரு குறிக்கோள், எய்ம் இருந்து என்னால் முடியுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பிரெயின்ல இருக்க ஒரு 100 பில்லியன் செல்ஸ் வந்து கண்டிப்பா ஆக்டிவேட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்றவங்கள மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ்னால வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட உங்களாலே ஹெல்த்தியாக வாழ முடியும், ஒரு வெல்பீயிங், மற்றவங்க மாதிரி ஒரு நலமாக உங்களாலே வாழ முடியும். இந்த ஸ்போர்ட்ஸ் நீங்கள் பங்கேற்கிற மூலம் உங்களுக்கு வந்து டென்ஷன், கோபம் இதெல்லாம் வராது. மற்ற மாதிரி உங்களாலே வாழ முடியும்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் எஸ்டீம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மனசில் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ இந்த கரண்ட் 2003-2004 தொடர்ந்து இந்த 10-12 வருஷமாக ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கும் ஃபிசிக்கலி சேலஞ்சர் சில்ட்ரன்ஸ்க்கும் நாங்கள் ரெகுலராக ஸ்போர்ட்ஸ் நடத்திட்டு வரோம். தமிழ்நாட்டிலேயே வந்து இன்றைக்கி நம்ம தருமபுரி மாவட்டம் வந்து மாற்றுத்திறனாளிகளே மிக அதிகமான சாதனை படுத்திருக்காங்க. இது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. கண்டிப்பாக இந்த தருமபுரி மாவட்டம் பின்தங்கி இருந்தாலும் நிறைய விஷயத்தில் முன்னோக்கி தான் போயிட்டுருக்கும். இங்கே ரொம்ப திறமசாலி, அறிவாளி ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க, நல்ல மக்களும் இருக்கிறாங்க. அவங்களோட திறமையை நம்ம வெளியில் கொண்டுறதுக்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது. இந்த ஸ்கீம் ஒரு ஃபண்டாஸ்டிக், ஒரு நல்ல ஸ்கீமு. அதனால் நீங்கள் உங்கள் சில்ட்ரன்ஸ், நீங்கள் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண அனைவரும் உங்களோட ஸ்போர்ட்ஸ் தவிர உங்களுக்கு இதுக்கான ஒரு நிறைய அல்டிமேட் பெனிஃபிட் இருக்குது. என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், மசில்ஸ், போன்ஸ், நர்வ்ஸ், தசை, நரம்பு, எலும்பு எல்லாமே வந்து வலுவாகும். மற்றவங்க மாதிரி ஸ்போர்ட்ஸ்னால ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு வந்து நார்மலாக உட்காந்துட்டே இருந்தால் ஹாப்பியாக இருக்குமா, சாப்பாடு போட்டால் ஹாப்பியாக இருக்குமா? உடம்பு ஸ்போர்ட்ஸ், இப்போ சாப்பாடு மட்டும் போட்டுட்டா நம்மளோட ஹாப்பினஸ் வராது. லேட்டஸ்ட் ஆராய்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது தான் பிரெயின், அந்த பிரெயினில் ஒரு என்டார்ஃபின், ஒரு கெமிக்கல் செக்ரீட் ஆகி நம்ம மனசை எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு எது பயன்படுது? பிரெயினில் செக்ரீட் ஆகிற ஒரு என்டார்ஃபின், ஒரு கெமிக்கல் ரசாயனம், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பணம், காசு, உணவு தவிர முக்கியமான ஒன்று எது இப்போ சொல்லுங்கள்? ஸ்போர்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்போர்ட்ஸுக்காக தான் நாங்கள் இந்த இத்தனை வருஷம் ஆண்டுகளாக கஷ்டப்படுறோம். இது இல்லாமல் இந்த விளையாட்டு மூலம் நம்மளுக்கு ஒரு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடைக்குது, சைக்காலஜிக்கல் பெனிஃபிட் கிடைக்குது. சைக்காலஜிக்கல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்னஸ் கிடைக்குது, டிசீஸ் இல்லாமல் வாழ முடியுது. மன ரீதியாக உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்குதா? ஸ்போர்ட்ஸில் மெடல் வாங்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதா இல்லைங்களா? கண்டிப்பாக கிடைக்குது இல்லை. ஸோ மற்ற மாதிரி நீங்களும் சாதிக்க முடியும், நீங்களும் வாழ முடியும்ட்டு ரொம்ப உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அட்டிடியூடு பிரெயினில் கிடைக்கும், உங்கள் தாட் ப்ராசஸ் கிடைக்கும், உங்கள் திங்கிங் பேட்டர்ன், உங்களோட எண்ணம், சிந்திக்கிற திறன் மாறும். மற்றவங்கள மாதிரி நீங்களும் நார்மலாக வாழ முடியும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நீங்கள் ப்ரைஸ் வாங்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மாதிரி ஃபிசிக்கலி மென்டலி சேலஞ்சு பீப்புளுக்கு நீங்கள் சொல்லி எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். தினசரி உங்களாலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மூலம் உங்களுக்கு ஃபிட்னஸ் கிடைக்கும், ஹெல்த் கிடைக்கும், சைக்காலஜிக்கல் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் உட்கார வைக்க முடியாது. தேங்க்யூ. ஓகே.